ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃப்யூச்சர்ஸ், இட்ஸ் மீ அரிவரசன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ சும்மா அது வாட்டுக்கு சும்மா புக் எடுத்து படித்து வச்சுட்டே போகிறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு 6 டிப்ஸ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ், ஓகேவா? ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல கதை வரி மாதிரி படிக்கணும். அதாவது கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் மறித்தால் கோவிலில் சேர்ந்து மொட்டையடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோவிலுக்கு செல்லும் பாட்டியை அப்படின்னா, இது வந்து உலக தமிழ் மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, கோவில்னா கோலாலம்பூர், சென்று அப்படின்னா சேனா சென்னை அப்படின்னு படிக்கிறது, ஓகேவா? அது ஒரு டிப்ஸு. அதுக்கடுத்து இமேஜினேஷன், ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு விஷனை வச்சு, அதாவது யாரையாவது ஒரு குறிப்பிட்டு, ஸோ இவரை அப்படிங்கிறது, இப்போ காந்தி அப்படின்னா காந்தின்னு யாராவது ஒரு பேர் இருக்கும், ஸோ அவரை வந்து நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ காந்தியை பற்றி படிக்கிற நேரத்தெல்லாம் அவருடைய பேர் வந்து காந்தின்னு இருக்கும். ஸோ அவரை வந்து நீங்கள் வந்து மையப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? யாராவது பேர் ரிலேட்டடாக வரும்போது அவரை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கதையோடு பயணிக்கிறது. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நீங்களாகவே ட்ராவல் ஆகிற மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு பாபரை பற்றி படிக்கிங்கன்னா நீங்களே பாபராக நினச்சி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது, இல்லைன்னா அவருக்கு ஆப்போசிட் இருந்து நீங்கள் ட்ராவல் ஆகிற மாதிரியா? ஸோ நீங்களே விசனாக பார்த்து, அதாவது நீங்கள் லைவில் பார்த்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் மைண்டுக்குள்ளே வைங்க. ஈஸியாக அது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகேவா? அதுக்கடுத்து ரிவிஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன்று படிக்கிங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து 24 hours ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது வந்து 7 days வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து 15 days அதை ரிவிஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய படிச்சுட்டே போவீங்க, பட் ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்பப்போ முடிச்சிடணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறது வேறு ஒரு டைப்பு, அதுக்குள்ளே எல்லாம் மறந்துடும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஒரு 24/7/14 அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் நோட்ஸு. ஸோ ஷார்ட்ஸ் நோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். அதுமாதிரி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூமெண்ட் போர்டு அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து முழு விரிவாக்கத்தை நீங்கள் சுருக்கி ஒரே நேமில் கொண்டு வர்றது. ஸோ இப்படி வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை ஃபுல்லாதையும் நீங்கள் வந்து சுருக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூமெண்ட் போர்டு அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இது டிஃப்ரெண்டாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் போகிற இடத்துலலாம், அதாவது உங்களுடைய ரூமு, உங்களுடைய வீடில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து எழுதி பேப்பரில் வந்து எழுதி எழுதி ஒட்டி வச்சுருங்க செவத்தில். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகும்போதெல்லாம் அதில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கும்போது கண் மூலமாக அது பார்த்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ அது ஒரு டிப்ஸு. நீங்கள் படிக்கும்போது எல்லாமே வந்து தொட்டு உணர்ந்து கேட்டு இந்த இதெல்லாம் வந்து இந்த 5 புலன்கள் வழியமாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து உங்களுடைய மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகும். டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக மெமரபிள் வச்சு நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன டிப்ஸு, இது வந்து உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டாலும் ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் மாங்க மாங்க உட்காந்து படிக்கிறத விட இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு படித்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தட்டப்பேன்.